60 அடி ஆழ சுரங்கப்பாதையில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா தலைவரை 8000 கிலோ வெடிப்பொருட்களை கொண்டு இஸ்ரேல் தாக்குதல் நடத்திய சம்பவம் ஒட்டுமொத்த உலகையும் அதிர்ச்சியில் உறைய வைத்துள்ளது. பாலஸ்தீனத்தின் காசா பகுதி மக்களுக்கு ஆதரவாக லெபனானின் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பு இஸ்ரேல் மீது தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருகிறது. கடந்த சில வாரங்களாக இருதரப்புக்கும் இடையே போர் தீவிரமடைந்து வருகிறது. இந்த போரில் ஏராளமான அப்பாவி மக்கள் கொன்று குவிக்கப்பட்டு வருகின்றனர். ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்பை முழுமையாக ஒழிக்காமல் விடமாட்டோம் என உறுதியெடுத்த இஸ்ரேல் ராணுவம் கடந்த 23 ஆபரேஷன் நார்த்தன் அரோஸ் என்ற பெயரில் அதிதீவிர தாக்குதல்களை தொடங்கியது. இதில் ஹிஸ்புல்லா பயங்கரவாதிகளின் 2000 மேற்பட்ட முகாம்களை குறிவைத்த இஸ்ரேல் ராணுவம் போர் விமானங்கள், ட்ரோன்கள் மூலம் இடைவிடாமல் தாக்குதல்களை நடத்தியது. இந்த தாக்குதலில் 300 மேற்பட்ட ஏவுகணைகள் லெபனானை நோக்கி சீறி பாய்ந்தன. இதில் 700 மேற்பட்டோர் பரிதாபமாக உயிரிழந்தனர். லெபனானின் பல இடங்களில் ஹிஸ்புல்லா பயங்கரவாத அமைப்புகள் சுமார் 8 முதல் 80 வரையிலான ஆழத்தில் சுரங்கப்பாதைகளை அமைத்துள்ளனர் என்றும், தலைநகர் பெய்ரூட்டில் உள்ள ஹிஸ்புல்லாவின் தலைமை அலுவலகத்துக்கு அடியில் இருக்கும் சுரங்க வீட்டில் ஹிஸ்புல்லா தலைவர் அசத் நஸ்ரல்லா பதுங்கி இருப்பதாக இஸ்ரேல் ராணுவத்துக்கு தகவல் கிடைத்தது. தகவலின் பேரில் இஸ்ரேலின் போர் விமானங்கள் ஹிஸ்புல்லாவின் சுரங்கப்பாதைகள் மற்றும் சுரங்க வீடுகளை அழிக்கும் அதிக திறன் கொண்ட அதிநவீன குண்டுகளை கடந்த 27 இரவோடு இரவாக வீசி தாக்குதல் நடத்தியது. அதுமட்டுமின்றி அடுக்குமாடி கட்டடங்களை குறிவைத்து 80 எடை கொண்ட குண்டுகளையும் வீசியது இஸ்ரேல். இந்த குண்டுகள் அங்கிருந்த அடுக்குமாடி கட்டடங்களை தரைமட்டமாக்கின. மேலும் பூமிக்கு அடியில் பல மீட்டர் ஆழத்துக்கு குண்டுகள் மண்ணை துளைத்து சென்றன. இஸ்ரேல் விமானப்படையினரின் அதிபயங்கர தாக்குதலில் சுரங்க வீட்டில் பதுங்கியிருந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் அசன் நஸ்ரல்லா உயிரிழந்தார். அவருடன் தங்கியிருந்த அவரது மகள் ஜைன நஸ்ரல்லாவும் உயிரிழந்தார். இருவரும் உயிரிழந்ததை இஸ்ரேல் ராணுவமும் ஹிஸ்புல்லா அமைப்பும் உறுதி செய்துள்ளன. ஹிஸ்புல்லா தலைநகர் அசனின் மறைவை தொடர்ந்து ஈரான் மத தலைவர் அயத்துல்லா அலி காமெனி தலைமையில் நேற்று முன்தினம் தெஹ்ரானில் உயர்நிலை கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய அலி காமெனி, லெபனான் ஹிஸ்புல்லாவுக்காக உலகம் முழுவதும் வாழும் அனைத்து முஸ்லிம்களும் ஓரணியில் திரள வேண்டும், இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்க வேண்டும் என அழைப்பு விடுத்தார். இஸ்ரேலால் காமினியின் உயிருக்கும் அச்சுறுத்தல் இருப்பதால் அவர் ரகசிய இடத்தில் தங்க வைக்கப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.